அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் கோ நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நெற்றகத்துக்கும் ஏஎஸ்டி பதினாறு அப்படிங்கிற நென்றகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் மொத்த பன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோ நாற்பத்தி ஏழு ஏஎஸ்டி பதினாறு கோ நாற்பத்தி ஏழு இந்த நெல் ஐயார் ஐம்பது அப்படிங்கிற நெல் ரகத்தையும் நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நல் இருக்குங்க ஏஎஸ்டி பதினாறு இந்த நெல் ரகம் ஏடிடி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நெல் ரகத்தையும் கோ முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் இருக்குங்க இந்த இரண்டு நெல் ரகங்களுமே நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினைந்து நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகங்களோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கோ நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர சன்ன ரக நெல் ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க அடுத்ததாக ஏஸ்டி பதினாறு அப்படிங்கிற இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய குண்டு ரக நெல் ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகங்களோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கோ நாற்பத்தேழு அப்படிங்கிற இந்த நெல் பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு பண்பை பயிராக இருக்குங்க அதுவே இஎஸ்டி பதினாறு அப்படிங்கிற நெல் ரகத்தோட பயிரின் தன்மையை பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர குட்டைப் பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குங்க அடுத்ததாக இந்த இரண்டு நெல் ரகங்கள்லேயும் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கோ நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த நெல் ரகத்தோட சிறப்பு பண்பு என்ன பார்த்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நெல் ரக பொதுவா பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய நோய் தூங்குரோ வைரஸ் இலை புள்ளி நோய் இலை உரை கருகல் நோய் போன்ற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க அடுத்ததாக ஏஎஸ்டி பதினாறு அப்படிங்கிற நெல்ரகத்தோட இப்போ சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நெல்ரகமும் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலைநோய் தூங்குரோ வைரஸ் இலை புள்ளி நோய் இலை உரை கருகல் நோய் மடக்குப்புழு போன்ற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறனும் மிதமான தூர்க்கட்டும் திறனும் கொண்ட ஒரு மிக நெல் ரகமாக இருக்குங்க இந்த இரண்டு நெல் ரகங்களுமே குறுகிய நாட்களில் அறுவடைக்கு தயாராதனால கார் குறுவை நவரை சொன்னவரை ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க இந்த இரண்டு நெல் ரகங்களோட அரிசி நிறமும் வெண்மை நிறத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகங்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகங்களோட மோசூரை பொறுத்த வரைக்கும் ஏறதால் இரண்டு நெல் ரகத்தோட மசூலும் ஒத்து போகக்கூடிய தன்மையுடையதாக இருக்குதுங்க அதாவது கோ நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நெல் ரகத்தோட மோசூரை பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரி ஐயாயிரம் கிலோலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோவும் ஏசி பதினாறு அப்படிங்கிற நெல் ரகத்தோட மோசூரை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரி ஐயாயிரம் கிலோலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குதுங்க இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்த நெல் ரகங்களில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நெல் ரகம் நடுதர சன்ன ரக நெல் ரகமாக இருக்குது அதுவே இந்த ஏஷ்டி பதினாறு அப்படிங்கிற நெல் ரகம் சிறிய குண்டு ரக நெல் வகையாக இருக்குங்க இதுதான் இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய இந்த நெல் ரகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபட்ட பண்பு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் இந்த பதிவு ஒருவர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த நெல் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நெல் பேரை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உழவர்களே